நெல்லை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று கொடுமுடி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. 3232 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. நெல்லை மாவட்டத்தில் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான கொடுமுடி ஆற்றில் கார் பருவ சாகுபடிக்காக விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 3232 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. வருகின்ற நவம்பர் 15 வரை இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நேற்று பெய்த மழையில் இந்த நீர்த்தேக்கத்தில் 45 தண்ணீர் அதிகரித்துள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி இன்று கொடுமுடி ஆற்றில் தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ், சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பத்துறை நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போடுங்க, கொடுத்துதான் போய் 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 போ